என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களை ஆஷிக் ஃப்ரம் பேர்ட் ஸ்டிக். நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பாம்புகளை எப்படி ஒதுக்குறது, அப்புறமேட்டு அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். நாம் நிறைய பேர் பாம்பு பார்த்துருப்போம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாம்பு பார்த்துருப்போம், பல வகையான புது புது வகையான பாம்பும் பார்த்துருப்போம். அந்த பாம்பு நிறைய வீட்டுக்குள்ளாரையும் இருக்குது, மற்றும் வெளியிலையும் காட்டுல தான் அதிகமா இருக்குது. அது என்ன ஆகும்னா, அது வந்து வெயில் காலத்துல இருந்து திடீர்னு மழை வந்துருச்சுன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவோம்னா, பாம்புல இருந்து குட்டி வெளியே வரும். அந்த குட்டி பல இடத்துக்கு போகும். அது அதுக்கு வந்து எவ்வளவு விஷம் தரணும் அப்படிங்கறதுலாம் அதுக்கு கணக்கு தெரியாது. அது இருக்கிற விஷத்தெல்லாம் தரும். சொல்ல போனா பெரிய பாம்பை விட சின்ன பாம்புக்கு தான் விஷம் அதிகமா கொடுக்கும். ஸோ அதனால எப்படி ப்ரிவெண்ட் பண்றதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பூண்டை நல்லா மிக்சில் அரைச்சி நீங்க எந்த இடத்துல எல்லாம் பாம்பு வருதோ அந்த இடத்துல எல்லாம் சுத்தி போடுங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த இடத்துக்கு பாம்பு வராது. அது வந்து 2 நாள் இல்ல 3 நாள் மட்டும்தான் தாங்கும். அப்படி இல்லாட்டி பல நாள் தாங்கணும் அப்படின்னா நீங்க அந்த பூண்டோட செடியை வைக்கணும். அப்படி நீங்க செடி வச்சீங்கன்னா அந்த வாடத்திற்கு பக்கத்துல கூட வராது. நீங்க சுத்தி செடி வைக்கணும், ஒரு இடத்துல இல்லாம சுத்தியும் நீங்க செடி வச்சீங்கன்னா அந்த பாம்பு வராம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் அடிங்க. தேங்க்யூ.